படைப்பாகவும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தி நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நாங்களை அன்போடு அழைக்கிறேன். புதிய படைப்பாகவும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதிய படைப்பாய் மாறுகிறான். பழையன கழிகிறது, புதியன மலர்கிறது. பழையன பாவங்கள், குற்றங்கள், குறைகள், சாபங்கள், இச்சைகள், தீமைகள், பலவீனங்கள், பிரமாணிக்கமின்மை, மீறுதல்கள், இவையெல்லாம் பழையன. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. இவையெல்லாம் இயேசு இரத்தத்தினால் நிறுவனமாக்கப்படுகிறது. கடவுள் நம்மை அழைக்கின்ற பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தும் வழியாக இவையெல்லாம் அகற்றப்படுகிறது. இவையெல்லாம் பழையன. புதியன என்பது உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், தூய்மை, பிரமாணிக்கம், உகந்த வாழ்க்கை, ஏற்புடைய வாழ்க்கை, படிப்பணிகளின் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இவையெல்லாம் புதியது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழையன கழிந்து விட்டது, ஆனால் புதியன நமக்குள் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். பழையன அழிந்து விட்டது, புதியன நமக்குள் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பழையன நிறுவனமாக்கப்பட்டு விட்டது, புதியன நமக்குள் எப்பொழுதும் உயிர் பெற்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.